கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் படித்து நான் புரிஞ்சுக்கிறது அது உண்மைன்னு ஒத்துக்கிறது ஒரு கட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த களிமண்ணில் எடுத்து பொம்மை நான்லாம் கூட செஞ்சுக்கிறேன் பிள்ளையார. அது களிமண்ணோட பண்பு என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி நீங்கள் மேலே ஊற்றுனீங்கன்னா உள்ளே போகாது, ஊறி உள்ளே போவாது, அப்படின்னு நிற்கும். இந்த குளங்களில் எடுத்து போய் அந்த அந்த களிமண்ணை எடுத்துன்னு போய் போடுறான்னா போட மாட்டான். அதனால் விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று செஞ்சு இந்த களிமண்ணை செஞ்சு பொம்மை எடுத்துன்னு போய் போடுறான்னா என்ன பண்ணுவான், சாமியை சடங்காக செஞ்சா, இன் கடவுளின் பேரில் செஞ்சா செய்வாங்கன்ட்டு இதை செஞ்சு குளத்தில் தண்ணி நிற்கிறதுக்கு பண்ணாங்க. அது ஒரு காலம். இப்போ விநாயகரை யார் கும்பிட்ணும், நம்மலாம் இந்துக்கள்னு புரிய வைக்கிறதுக்கு கும்பிட்ணும், இல்லை இன்னொரு மதத்துக்காரன வெறுப்பேற்றத்துக்கு, அவனை விட நாங்கள் நம்ம படுறா நாங்கள்லாம் பாரு அப்படின்னு கெத்த காட்டுறதுக்காகவும் ஆச்சு. இப்போ களிமண்ணில் செய்யத்தில்ல, எஃப்ஆர்பிலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நான் தண்ணியில் கரைகிற மாதிரியான மெட்டீரியல் இல்லை, தண்ணியில் கரையவே கரையாத மெட்டீரியல்லாம் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெசு ஃபெஸாக வர ஆயிடுச்சு, காட்டுறதுக்காகனு ஆயிடுச்சு. எடுத்துன்னு போய் கரைகிற முடியல, கரைக்க முடியாமல் குளத்தில் போட்டு மழை வந்துன்னு விட்டு ஓடையாண்டுக்கிறானுங்க நிறைய பேர். ஆமாம், கிரேனில் எடுத்துன்னு போய் குறைக்க முடியாமல் உள்ளே போட்டு கீழே மீன்லாம் சாப்பிட முடியாமல் ஆமையெல்லாம் சாப்பிட்டு செத்து போனதும் உண்டு. அதில் இவ்வளோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கெமிக்கல் போடக்கூடாது, பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே போட வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி ஆகி போயிடுச்சு. ஆனால் ஆரம்பக்கட்டம் எப்படி இருந்ததே, எந்த ஒரு செயலும் ஆரம்பிக்கும் போது நல்லா தாங்குது, அது போய் நிற்கிற இடம் தான் எவ்வளோ இதுனா மோசமான இடத்துக்கு போய் நிறுத்திடுது. இப்போ கூட இப்போ நான் பேசினதுக்கு தப்பு கூட சொல்கிறாங்க, விநாயகர் இவர் வந்து மதத்துக்கு எதிரானவர், விநாயகர் நம்ம கும்பிட்ற விநாயகர் என்ன பண்ணிட்டாரு, எஃப்ஆர்பியில் செஞ்சிட்டாங்க அப்படின்னு. நாட்டில் வேலை இல்லாத இளைஞர்கள் வர நிறைய ஆயிட்டாங்க, இதன் பேரில் கலெக்ஷன் வர பண்ண முடியும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், நீயும் காசு கொடுப்ப, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அரசியல் வச்சுன்னு நம்ம வந்து இது இது ஒரு அரசியல் பண்ணுன்ற ஒரு கூட்டம் இருக்குது. சும்மாவே போனால் கூட எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எங்களை வெறுப்பேற்றது தான் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு கூட்டம் இருக்குது. இவன் இந்த தெருவில் எதுன்னு வந்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. மொத்தத்தில் விநாயகர் ஒரு அரசியலாக பார்க்குறவங்க, விநாயகர் ஒரு ஆடம்பரமாக பார்க்குறவங்க, விநாயகர் ஒரு கௌரவமாக பார்க்குறவங்கன்னு பலவிதமான கூட்டம் இருக்குது. இப்போ நான் என்ன பார்க்குறது, அதை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்முனுக்கலாம், அவ்வளோதான். நான் இப்போ அந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு சாமியெல்லாம் எடுத்துன்னு போய் போடுறதெல்லாம் இல்லை, மாறிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணும், நானே என்ன பண்ணும், பிள்ளையாரெலாம் செஞ்சேன், இப்போ அந்த மாதிரிலாம் செய்யறது இல்லை. எங்கள் ஊரில் இப்போ கூட அந்த பொம்மையை என்ன பண்ணுறாங்க, அச்சு மாதிரி செஞ்சு களிமண் வச்சு செஞ்சு விற்கிறவங்களும் உண்டு. இந்த ஊரில் அது மாதிரி செய்கிறீங்களா என்ன தெரில. பட் அந்த இடத்துலையே பெரிய பெரிய பிளாஸ்டிக்கு, இப்போ பெரிய பெரிய எஃப்ஆர்பி போட்டு பெருசு ஜேஜாண்டிக்காக பண்ணி கடலில் கிரேலில் தான் எடுத்து போய் இறங்கணுன்ற மாதிரிலாம் பண்ணி விளம்பர பிரியர்களாக காட்டுறது. பாருங்க, எங்கள் ஊரில் பெரிய விநாயகர், அந்த ஊரில் எவ்வளோ பெரிய விநாயகர், நாங்கள் தான் பெரிய விநாயகர் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஆட்டம் ஆளுங்களும். மொத்தத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது. எந்த ஒரு செயலும் ஆளாளுக்குன்னா ஆகுதே மாறுது. பொதுவாக நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த சிலை இந்த பண்ணுறது போடுறது இதெல்லாம் அதுக்காக செய்யப்பட்டதே இல்லை. விநாயகர் எல்லா விநாயகருக்கும் நாயகமாக இருக்கிற ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுக்கிறான் இந்து மதத்தில். எல்லா விநாயகருக்கும் நாயகமாக, எல்லா விநாயகருக்கும் நாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் ரொம்ப விசேஷம் யானைக்கு. உள்ளே இருக்கிற தண்ணி தெரியுமா அதுக்கு, நீரோட்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த பார்த்து அது பறிக்குமா, அந்த தண்ணியை அது உறிஞ்சி குடிக்குமா, அவ்வளோ சென்சார் கண்ணில். சுவாசம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி மூக்கு என்ன பண்ணிக்கிறான், அதுவும் அந்த யானைக்கு சுவாசம் பெருசாக தான் இருக்கும். காது செம பெருசு, எல்லா பக்கத்துல இருக்கையும் கண்டுபிடிச்சிரும். பல்லு வளர்ந்து வெளியே வந்துட்டுக்குது, ஆணவம் வந்துச்சுன்னு ஒரு ஒன்று உடச்சும் வர வச்சுக்குது. இந்த மாதிரி லாஜிக் அண்ட் எத்திக்ஸோடு தான் அந்த விநாயகர் செய்யப்பட்டிருக்குது. அந்த பிறந்ததே எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூமத்தண்டு தான் புள்ள பிறந்ததுன்றத புரிய வைக்கிறதுக்காக பார்வதி அழுக்கு உருட்டி பிள்ளையாக்கணும், பிள்ளையாராக்கினாங்கன்னு. அப்போ அந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்குது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். விநாயகர்ன்ற கதை இருக்குது இல்லை, அந்த கதைக்கு பின்னாடி ஆழமான உண்மை. ஆனால் செய்யப்பட்ட இப்போ செயல் எப்படி இதுன்னா, அந்த உண்மை சார்ந்தெல்லாம் இல்லை, விளம்பர பிரியர்களால் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விநாயகர்ன்ற ஒன்று அழகாக தோற்றம் அளிக்கப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது, விளக்கப்பட்டிருக்குது. வருங்காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே அதுலேருந்து டைவெர்ட் ஆகி டைவெர்ட் ஆகி இப்போ பெரிய பெரிய பொம்மைங்களை வச்சுட்டு நாங்கள் தான் பக்தி மானுங்கன்ற மாதிரி. கணபதி அப்பா மௌரியாவா, மௌரியாவா, மௌரியாவா?
தெரியலையே, மௌரியாவா மௌரியாவா என்னவோ தெரியல, ஏதோ ஒன்று கத்துவாங்க பார்த்துக்கிறீங்களா, கணபதி அப்பா மௌரியா லம்போதர நாதன் இப்படிலாம் சொல்லி வேற மாதிரி ஆகிட்டாங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.